வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க ஒரு 3D லவ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். நியூன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள் கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 1:1 கொடுத்துக்கோங்க. 1:1 கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி சைஸ் அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரேம் வந்து அந்த மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபோட்டோஸோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு லைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்தளவுக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பாருங்கள் பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரெட் இமேஜின் ஸ்க்ரீன் இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செட் பண்ணுறது இருக்கும், அதை கொடுத்து அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த இமேஜோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ ஸ்க்ரீன் இமேஜ், அதாவது க்ரீன், அந்த ரெட் இமேஜ் வந்து எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு குரோமோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ரெட்டு மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உங்களுக்கு ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியாது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெட் மேலே கொடுத்துட்டு இப்போ கீழே பாருங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை 100 கூட கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே வந்துருங்க, கேன்வாஷ் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை கொஞ்சம் இந்த மாதிரி டவுன் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் இருக்கிற மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். தேவை அப்படின்னா மறுபடியும் போயிட்டு இது மாதிரி ஃபோட்டோவை அந்த ஃப்ரேம் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் செட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் அந்த கேன்வாஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே எகைன் அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்டே வித் மீ அப்படின்ற டெக்ஸ்ட்டு இதை வந்து அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ அந்த மூளையில் இருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிட்டு அப்புறமா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ரொட்டேட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த மேலே வந்து செட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றத பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து அது மேலே செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ கீழே அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ கீழே எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், ஹார்ட் எஃபெக்ட், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக மைனஸில் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதையும் கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ரேம் அளவுக்கு அது இருக்கணும். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு பார்க்க கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு கீழே பாருங்கள் பிளெண்டுன்னு இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனு கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இமேஜ், அதாவது கார்ட்டூன் இமேஜ்னு கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவுக்கு கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் கார்ட்டூன் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ரெட் க்ரீன் இமேஜ், அதாவது ரெட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது அந்த டெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது அந்த ஹார்ட் எஃபெக்ட்டு, அடுத்தது கார்ட்டூன். இது எல்லாமே செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அது வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து எல்லா இமேஜஸுமே ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த டெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அது தேவை அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போயே பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை ஆட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள் கலர் ஆப்ஷன் இருக்கும், அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. பக்கம் பாருங்கள் ஷேடோன்னு இருக்கும் கீழே, அந்த ஷேடோவை கிளிக் பண்ணிட்டு ஷேடோ வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதோட கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம்
டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க, அதோட சைஸை உங்களோட நேமுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜுக்கு கீழே செட் பண்ணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக அந்த இமேஜ் எந்த மாதிரி ரொட்டேட்டில் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க, பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோடைய எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டிலிருந்து எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே மியூசிக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மியூசிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மை மியூசிக்கை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். நம்ம வீடியோவில் இருக்க ஆடியோ தான் தனியாக எடுக்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் தனியாக ஆட் பண்ணுறீங்கனாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே வாட்டர் மார்க் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் ஒரு வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வந்து வீடியோஸை மேக் பண்ணுவீங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்து மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.